friends, welcome back to my channel Have Fun Learnings. So in this video, we will talk about a different topic. Like, we have a common issue in cooking. So cooking, we use the vessels, we use the correct vessels, we use the vessels, we use the disadvantages, we use the vessels, we use the advantage, we use the disease. We will talk about a common issue in this video. பண்ற vessels வந்து எவ்ளோ சேஃப் ஆனது சோ எதனால நாம அத யூஸ் பண்ணனும் சோ ஒரு சில vessels வந்து ஏன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணனும் அப்படி அத யூஸ் பண்ணா அதனால என்ன நல்லா ஆகும் சோ எந்த மாதிரி vessels வந்து ரொம்ப recommended to use அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் மார்க்கெட்ல இப்ப நிறைய அவேலபிளா இருக்குது வந்து நான் ஸ்டிக் சோ இது யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கு அதே மாதிரி கிரானைட் குப்பர்ஸ் கிடைக்குது சோ இது எல்லாமே வந்து ஹைலி ரிஸ்க் சோ இது மேல வந்து ஒரு கோட்டிங் இருக்கு அந்த கோட்டிங் வந்து இட் இஸ் a பிளாஸ்டிக் பாலிமர் சோ அதுல வந்து heat ஆகும் போது ஒரு poisonous gas emit பண்ணுது so இந்த gas வந்து நமக்கு மட்டும் இல்லாம birds க்கு கூட ரொம்ப ஆபத்தா முடியுது so non-stick and இந்த granite cookers ல highly not recommended at all next category வந்து aluminium so நமக்கு மார்க்கெட்ல நிறைய கிடைக்கும் சீப்பா இருக்கும் லைட் weight versatile நல்ல கண்டக்டர் கூட சோ இது ஈஸியா ரீசைக்கிளபிள் கூட பண்ணிக்கலாம் சோ இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு பாத்திரத்தை நீங்க மறுபடியும் வே பண்ணீங்கனா கண்டிப்பா அதோட weight குறைஞ்சிருக்கும் ஏன் அப்படினா நம்ம சமைக்கிற சாதத்துக்குள்ள கண்டிப்பா அந்த அலுமினியம் அதோட மெட்டல் வந்து உள்ள போய் mix ஆகுது அப்படினு சொல்றாங்க சோ இது வந்து ஒரு ஃபியூச்சர்ல நமக்கு cancer constipation skin problems liver problems இந்த மாதிரி நிறைய diseases வரதுக்கு சான்ஸ் இருக்கு சோ அலுமினியம் வந்து நிறைய டைப்ஸ்ல கிடைக்குது 100% அலுமினியம் alloy of aluminium illa minimum with non-stick coating hard ionized aluminium indha maadhiri nariya varieties next category pathinga stainless steel cookware ceramic cookware steel so stainless steel vandu or better choice tha so india la vandu copper bottom vessels la munadi use agala ena vandu copper vandu oils kuda react aidu and also acidic foods kuda so stainless steel porutha varaikku evlo safe appadina adula vandu nickel use panvanga so the nickel vandu romba andha paathranga palapalappa irukkunukaga but andha nickel vandu konjam nama odambukku toxic so adanalad stainless steel paathrangalu vandu avlukku recommended illa but even then use pannalam next vandu ceramic pathinga ceramic hard and clay nala pannirupanga so idu vandu it is expensive and also jaasti market la kedaikadhu and also velayu adhigama irukum so indha ceramic cookware porutha varaikku idu safe tha so next vandu cast iron cookware brass cookware glass cookware bronze so idala pathinganna vandu romba safe options so glass ingiradhu vandu microwave cooking la ella use pannikalam so indha cast iron vandu namakku romba market la available ah irukum and also idu vandu rust aagakudadhu nu nariya process panni da adukapra namakku kudukranga so brass utensils கூட வந்து சேஃப் தான் சோ brass utensilsல நம்ம சமைக்கிறது வந்து 93% of the சத்து வந்து நமக்கு இது பண்ணி கொடுக்கும் இதே நீங்க அலுமினியம்ல குக் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சத்து தான் நமக்கு கிடைக்குது and also இப்போ brass utensilsல மெயின்டனன்ஸ் வந்து கஷ்டம் இல்ல next வந்து கான்சா மெட்டல் சோ இந்த கான்சா மெட்டல் வந்து மொத 30 to 40 years back வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ உள்ள மார்க்கெட்ல வந்து இது பெருசா நம்ம பார்க்க முடியறது இல்ல பட் இதுல நம்ம குக் பண்றது ரொம்ப சேஃப் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரஷர் குக்கர் சோ பிரஷர் குக்கர்ங்கிறது கம்மி டைம்ல நமக்கு ஃபுட் process ஆயிடும் பட் என்னன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு தெரியறது இல்ல பிரஷர் குக்கர் பொறுத்த வரைக்கும் 90% of the ஃபுட்டோட நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கிறது இல்ல சோ அவ்வளோ விலை கொடுத்து அந்த குக்கர் வாங்கி நம்ம அதுல சாப்பிடுற சாப்பாடு பாத்தீங்கன்னா அதுல உள்ள சத்தெல்லாம் பாதி போயிடுது சோ பிரஷர் குக்கர் குக்கிங் வந்து மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் இல்ல நம்ம வந்து சாப்பாடு வடிச்சு சாப்பிட்றது தான் நல்லது நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து கிளே குக்கர் ஸோ மோஸ்ட் ரெக்கமெண்டட் குக்கிங் யூட்டன்சில் பார்த்தீங்கன்னா இந்த கிளே தான் ஸோ முன்னாடி காலத்தில் வந்து பெரியவங்க எல்லாமே இதை வச்சு தான் சமைச்சிட்டு இருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குக்கிங் டைம் அதிகமாக இருந்தாலுமே பட் அதில் உள்ள ஃபுட்டில் உள்ள நியூட்ரிஷன் 100% நமக்கு வந்து சேருது ஸோ 100% நியூட்ரியன்ஸை ரீடைன் பண்ணுறது இந்த கிளே குக்வேர்ஸ் தான் ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ரெக்கமெண்டட் குக்வேர் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு பட் இது வந்து மேக்ஸிமம் நம்ம பார்க்க முடியறதில்ல பட் நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டில் இதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் மெக்னீஷியம் அயன் அந்த மாதிரி நிறைய சத்து இருக்கு ஸோ நம்ம
குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் ஸ்டிக்கில் 15 minutes, இதில் சம் 25 minutes ஆகும். ஆக்சுவலி அப்படி தான் இருக்கணும், ஃபுட்டு வந்து ஸ்லோவாக தான் குக் ஆகணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக்கிறத விட. ஸோ டு சம் அப் என்ன சொல்லலாம்னா, கிளே பாட்ஸ் தான் பெஸ்ட். பிராஸ், பிரான்ஸ், கிளாஸ் இதெல்லாம் ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட ஓகே தான், பட் அலுமினியம் அண்ட் நான்ஸ்டிக் தான் வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.